ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிவை செல்ஃப் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம பஜ்ஜி மாவு வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது கடைக்கில் விற்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். நாம் ஈவினிங் ஆனால் டீ காஃபி போடுற சமயத்தில் ஈஸியாக மொறுமொறுன்னு ஏதாவது சாப்பிட தோணும். அப்போ நாம் ஈஸியாக செய்யக்கூடிய பஜ்ஜி போண்டாவை தான் செய்ய தோணும். இந்த பஜ்ஜி மாவு கடைக்கில் வாங்குறத விட வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சட்டுன்னு பஜ்ஜி போண்டா செஞ்சிடலாம். வாங்க, இந்த பஜ்ஜி மாவு எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஈரம் இல்லாத நல்ல காஞ்ச பிளேட்டாக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே நான் வந்து ஒரு ஜல்லாடை வச்சுருக்கிறேன் ஜலிக்கிறதுக்காக. இதில் வந்து 250 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஜலித்து எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவு வந்து நல்ல பிராண்டடாக இருக்கிற கடலை மாவாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ இந்த கடலை மாவு சேர்த்துட்டு இதை நம்ம ஜலித்து எடுத்துடலாம். இப்போது கடலை மாவு நம்ம அழித்து எடுத்துட்டோம். இது கூடவே அரிசி மாவு 1/2 கப் எடுத்துக்கிறேன். இது வந்து 80 கிராம். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஏப்பத்துக்கு யூஸ் பண்ணுற அதே அரிசி மாவு தான். இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா கலர் கொடுக்கும், அதனால் நான் இந்த காஷ்மீர் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். நீங்கள் சாதா மிளகாய்த்தூள் கூட எடுத்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு கேசரி பவுட்ரு சேர்த்துக்கலாம். இது வேணானாலும் நீங்கள் விட்டுடலாம். மஞ்சள் தூள் சேர்த்துருக்குல்ல, அதுவே போதும். இப்போ எல்லாத்தையும் நம்ம இது சேர்த்துட்டு ஜலிச்சிடலாம். ஆனால் நீங்கள் கடையில் வாங்குகிற அந்த கவரில் பார்த்தீங்கன்னா அனுமதி பெற்ற ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம தேவைப்பட்டால் கலர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாலாம் விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து மிக்ஸி ஜாரில் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரும் நல்லா காஞ்சிருக்கணும், கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா காஞ்ச மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். இதை மூடிட்டு இதை வந்து ஒரு ஓட்டு ஓட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஓட்டு ஓட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இது போல் நம்ம காஞ்ச ஈரம் இல்லாத ஒரு டப்பியில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இது போல் நம்ம பஜ்ஜி மாவு வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுட்டா ஈவினிங் ஆனால் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு இந்த பஜ்ஜி மாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு கண்டெய்னரில் கொட்டிட்டு நல்லா டைட்டான மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம எப்போ தேவைப்படுதோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம ரெடி பண்ண இந்த பஜ்ஜி மாவுலேருந்து உங்களுக்கு பஜ்ஜி போட்டு காட்டுறேன் பாருங்கள். தேவையான அளவுக்கு நம்ம பஜ்ஜி மாவு போட்டுக்கலாம். நீங்கள் பஜ்ஜி போடும்போது இதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும் பஜ்ஜி போடலாம். நானாக இஞ்சி பூண்டு விழுது எது இப்போ சேர்க்கலை. எங்கள் வீட்டில் வந்து வெங்காய பஜ்ஜினால் ரொம்ப ஃபேவரட். வெங்காய பஜ்ஜி தான் இப்போ போட போகிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பஜ்ஜி போட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம கடையில் விற்கிற அதே டேஸ்ட்டில் கலரில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து உப்பி வர்றதுக்கு இதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா போடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால அந்த பேக்கிங் சோடாலாம் நான் எதுவும் போடலை. இப்போது பஜ்ஜி போட்டுட்டேன் பாருங்கள். இதுவும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ் வீட்டில் நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.